வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு விரத முறை பற்றிய, வழிபாடு முறை பற்றிய ஒரு வீடியோ தான். ஆல்ரெடி வந்து நம்ம சஷ்டி விரதத்தை பற்றி நிறைய பதிவுகளில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதே மாதிரியான ஒரு பதிவு. இப்போ வந்து நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ஆடி கிருத்திகையில் விரதம் இருக்கலாம். இல்லை, சஷ்டி விரதம் இல்லாதவங்க, என்னால் மாதம் மாதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க, இந்த ஒரு கிருத்திகையில் நான் சொல்கிற மாதிரி விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த மாதம் ஆடி மாதம் வர்றதுக்குள்ள, அடுத்த வருடம் ஆடி மாதம் வர்றதுக்குள்ள உங்க கையில வந்து மழிலச்செல்வம் இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு விரத முறைனே சொல்லலாம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மட்டும் இல்லை, சிலருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கணும்னோ, அல்லது கடன் தீரணும்னோ, அல்லது சொந்த வீடு அமையணும்னோ, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஆடி கிருத்திகையில நம்ம விரதம் இருந்தோம்னா 100% அது நடக்கும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கைனே சொல்லலாம். அதனால மாதம் மாதம் சஷ்டி விரதம் என்னால் இருக்க முடியலன்னு சொல்லக்கூடிய தோழிகள் கூட இந்த ஒரு விரதத்தை ரொம்பவே கடுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும். அது என்ன முறை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரெக்னென்சி தொடர்பாக நான் பேசக்கூடிய இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். பொதுவாக நமக்கு ஆடி மாதம் வந்துருச்சுனாலே எல்லாமே வந்து சிறப்பானது தான். ஆனால் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் சேர்ந்தோம்னா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும். அந்த காலத்தில் வந்து ஏசி முதலிய வசதிகள் இல்லாததுனால இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு ஏசி எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் ஆடி மாதத்தில் கூட இணையலாம். சரி, அது வந்து அவங்கவுங்க குடும்ப விதத்தை பொறுத்தது. இப்போ நம்ம ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமே சிறப்பு தான். இன்றைக்கி கூட வந்து ஆடி வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் கூட நீங்கள் குத்துவிளக்கில் 3 சிகப்பு திரி ஏற்றி நீங்கள் வந்து இன்றைக்கி குழந்தை பாக்கியம் வேணும் சொல்லிட்டு உங்களுக்கு பிடித்த அம்மனை, அது வந்து காமாட்சியோ மீனாட்சியோ அல்லது கருமாரி அம்மனோ அங்காள பரமேஸ்வரியோ, யார் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்க கிட்ட வந்து மனமாற வேண்டிக்கலாம். இது வந்து இன்னைக்கு செய்யப்படக்கூடிய வழிபாடு. 3 திரிகள் குத்துவிளக்கில் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மழிலச்செல்வம் கிடைக்கும், சந்ததி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாளைக்கு வந்து ஆடி கிருத்திகை, சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை. ஆடி மாதத்தில் வர்றதுனால ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். இன்னைக்கு வந்து நம்ம எப்படியும் சாமி கும்பிடுவோம், அதனால வந்து இன்னைக்கே வந்து நம்ம வீடு எல்லாமே வந்து க்ளீனாக தான் வச்சுருப்போம். அதனால் நாளைக்கு க்ளீன் பண்ணுறது எதுவுமே இருக்க வேண்டாம். ஏன்னா நாளைக்கு காலையிலே வந்து இந்த பூஜையை வந்து பண்ண போகிறோம். நாளைக்கு கொஞ்சம் இயர்லி மார்னிங் எழுந்துறீங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா 100% வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். காலையில் எழுந்து கணவன் மனைவி இருவருமே செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. இல்லை கணவனுக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்னாலோ, இல்லை மனைவிக்கு வேலை இருக்குது அப்படின்னாலோ யாராச்சும் ஒருத்தர் இந்த பூஜையை வந்து செய்யுங்க. எதுவுமே இல்லை, நம்ம நைவேத்தியத்திற்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வெற்றிலைப்பாக்கு, செவ்வாழைப்பழம், செவ்வரளிப்பழம் எல்லாமே வந்து ரெட் கலரில் இருக்கிறது முருகருக்கு ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும். செவ்வரளி மலர்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதை விட சிறந்த பலன் தரக்கூடிய மலர் என்னன்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி மலர். நம்ம மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி மலர் செடியை வந்து வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா? அந்த மலரை கூட எடுத்து நம்ம வந்து இந்த பூஜைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக நெய் தீபம் தான் ஏற்றணும். நைவேத்தியத்திற்கு இந்த பொருட்கள் மட்டுமே போதும். இதற்கு கூட தூய்மையான பசும்பால் கிடைச்சதுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய ஆவின் பாலாக இருந்தாலும் கூட போதும். சரி, இப்போது பூஜைக்கான எல்லா விதமான நைவேத்தியமும் ரெடி பண்ணியாச்சு. காலையில் எழுந்து ஃபுல்லாக குளிச்சுடுங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய காலை கடனை எல்லாத்தையுமே முடிச்சுடுங்க. அதுக்கப்புறமா பூஜை அறையில் நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரிசி மாவு உங்கள் வீட்டில் இருக்குன்னா அரிசி மாவை கொண்டு நீங்கள் வந்து ஒரு நட்சத்திர கோலம் வந்து வரையணும். நார்மலாக வந்து நம்ம ஸ்டார் போடுவோம் இல்லையா, 6 முக்கோணங்கள் இருக்கிற மாதிரி, 6 முகங்கள் இருக்கிற மாதிரியான கோலம், ஷட்கோலம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கோலம் வரைஞ்சிட்டு நடுவில் வந்து ஓம்னு எழுதணும். அந்த 6 முகங்களிலும் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த 6 எழுத்துக்கள் அதில் வந்து சமர்ப்பணம் ஆகிடும். அப்போ வந்து அதில் வந்து 6 நெய்தீபங்கள், நம்ம வந்து அந்த 6 முக்கோணங்கள்லேயும் 6 நெய்தீபங்கள் வந்து வைக்கணும். ஓம்ங்கிற இடத்துல நம்ம எதுவுமே வைக்க வேண்டாம். அங்கே ஒரு சாமந்தி மலரையோ ஏதோ ஒரு மலர் உங்கள் கிட்டே இருக்கிற மலரை நடுவில் ஓம்ங்கிற இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு உங்கள் வீட்டில் முருகரோட படம் இருக்குது அப்படின்னா ஒரு மனை போட்டு முருகருடைய படத்தை அதில் வச்சு நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த மலர்களை கொண்டு அந்த முருகருடைய படத்திற்கு முழுவதுமாக அலங்காரம் செஞ்சுருங்க. ஒரு குழந்தையை நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம், நமக்கு வந்து ரொம்பவே கேர் பண்ணி அழகு பார்த்து செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் பார்த்து பார்த்து செய்யணும். நாளைய தினத்தில் நீங்கள் வந்து சந்தன குங்குமம்லாம் ரொம்பவே அழகாக அந்த முருகருக்கு வச்சுட்டு மலர்களை கொண்டு அலங்காரம் பண்ணிவிட்டு 6 நெய்தீபங்களை ஏற்றுங்க. ஏற்றிட்டு ஒவ்வொரு நெய்தீபம் ஏற்றும் பொழுதும் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தீக்குச்சியும்
குச்சியிலும் ஒவ்வொரு தீபம் வந்து ஏற்றணும். ஆறு விளக்குக்கு ஆறு தீக்குச்சி வச்சு தீபம் ஏற்றிய பிறகு நம்ம வந்து ஒவ்வொரு தீபம் ஏற்றும் போதும் ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரம் சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றணும். ஏற்றி முடித்ததுக்கப்புறம் தீபதூப ஆராதனைகள் நம்ம எப்போவுமே எப்படி சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நெய்வேத்திய பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்திய பொருட்கள் மரப்பொருட்கள்லையோ அல்லது பித்தளை பாத்திரம் வெள்ளி பாத்திரத்தில் இருந்ததுதான் நல்லது. சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தாதீங்க, ஏன்னா சில்வர் பாத்திரங்களுக்கு ஆகர்ஷண சக்தி கிடையாது. அதனால் நம்மளோட பூஜையோட பலன் வந்து நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்ககிட்ட வாழைகள் இருந்துச்சுன்னா அதில் கூட இந்த நெய்வேத்திய பொருட்களை வந்து வச்சுக்கலாம். சிலர் வீடுகளில் ஆடி கிருத்திகையில் மதிய நேரத்தில் இலை போடும் வழக்கம் வந்து இருக்கும். அப்படி இருக்கவங்க உங்களோட வழிபாடு வந்து தனியாக செஞ்சுக்கோங்க. ஆனால் இது செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மழை செல்வத்துக்காக நம்ம செய்கிறதுனால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் இதை வந்து செய்யணும். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 4:30 5:30 மணிக்குள்ளே வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்குள்ளேயாச்சும் இந்த பூஜையை முடிச்சிடுங்க. 6 மணிக்கு மேலேயும் இந்த பூஜையை வந்து செய்யலாம். ஆனால் மிகுந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னா 6 மணிக்குள்ளாகவே இந்த பூஜையை வந்து செஞ்சு முடிச்சிடுறது தான் நல்லது. ஆனால் ரொம்பவே சிம்பிளான பூஜை முறை தானே, ரொம்ப பெருசாக நைவேத்திய பொருளெல்லாம் எதுவும் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்தே நம்ம நைவேத்தியத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து சாமி கிட்ட உட்காந்துடணும். கீழே உட்காராதீங்க, ஏதாச்சும் துணி விரிச்சோ அல்லது மனை பலகை ஏதாச்சும் வச்சோ நம்ம வந்து உட்காந்துக்கலாம். உட்காந்துதான் கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கணும். கண்டிப்பாக வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கணும், கந்தகுரு கவசம் வந்து படிக்கணும். இதை தவிர்த்து உங்களுக்கு பிடித்த முருகர் பாடல்கள் இல்லை உங்களுக்கு தெரிந்த முருகரோட ஸ்லோகங்கள் மந்திரங்களை வந்து சொல்லலாம். இது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா சரவண பவா, ஓம் சரவண பவா நம்ம எழுதணும் இல்லையா, அந்த மந்திரத்தையே 108 முறை நம்ம வந்து முழு மனதோடு முருகனை மனதார தியானிச்சு இந்த மந்திரத்தை திருப்ப திருப்ப 108 முறை சொல்லிட்டு முருகர்கிட்ட மனதார உங்களோட வேண்டுதலை வந்து சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்பவே நான் கஷ்டப்படுற முருகா, எனக்கு வந்து குழந்தை இல்லாமல் வந்து நான் எவ்வளவோ இன்னல்களுக்கு ஆளாகிறேன், என்னோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி சீக்கிரமே வந்து எனக்கு மழை செல்வம் கிடைக்கணும், அதுவும் வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து எனக்கு கிடைக்கணும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சந்ததி பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், உன்னோட அருளோட பிறக்கக்கூடிய குழந்தை எல்லா வைபோகத்தோடும் இந்த உலகத்தில் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் முருகப்பெருமான மனமுருகி வேண்டிக்கோங்க. கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருக வேண்டிக்கோங்க. எவ்வளவோ விஷயத்துக்காக நம்ம அழறோம் இல்லையா, கமெண்ட் படிக்கும் போதே கூட அந்த அழற மாதிரியான சிம்பிள் போட்டு நிறைய தொழில்கள் அனுப்புவீங்க. அப்போவே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், என்கிட்ட அழுது நான் என்ன பண்ண முடியும் இல்லையா. நம்ம அழறதை பார்த்து சந்தோஷப்படாத 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட அம்மா அப்பா கடவுள்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அம்மா அப்பா நம்ம அழறதை கண்டிப்பாக அவங்களால தாங்கிக்க முடியாது, கடவுளாலையும் வந்து நம்ம அழறதை தாங்கிக்க முடியாது. அதனால மனமுருகி கண்ணீர் பெருகி முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க. முருகா அடுத்த ஆடி கிருத்திகைக்குள்ள நான் வந்து கர்ப்பிணியாகவோ அல்லது கை குழந்தையுடனோ தான் உனக்கு வந்து நான் பூஜை பண்ணணும், இதிலிருந்து ஒவ்வொரு ஆடி கிருத்திகைக்கும் நான் உனக்காக விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கலாம். திருச்செந்தூர் முருகருக்கு உங்களால் முடிந்த வேண்டுதல்களை வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. விடியற் காலையில் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அன்றைய தினம் முழுவதும் நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. நான் வந்து சஷ்டி விரதத்தில் வந்து சொல்லியிருப்பேன், உங்களால் முடிஞ்சதுன்னா சாப்பிடாமல் இருங்க, இல்லைனா நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆடி கிருத்திகையில் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் பழங்கள் எடுத்துக்கோங்க. உப்பு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் சேர்க்கப்பட்ட எந்த விதமான உணவுகளையும் நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் வந்து பழங்கள் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த விரதத்தை பூர்த்தி செய்யுங்க. பானகம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சை சாறு, வெல்லம், ஏலைக்காய் சேர்த்தது தான் பானகம். இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட உடலுக்கு மிகுந்த எனர்ஜியை கொடுக்கும், அதற்கு கூடவே பசி உணர்வையும் வந்து குறைச்சி கொடுக்கும். மாலை 6 மணிக்கு மேலே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக ஒரு அர்ச்சனை வந்து பண்ணணும். உங்களுடைய பேர்லயும் உங்க கணவரோட பேர்லயும் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு முருகர்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டு முருகனை வந்து 9 முறை உங்களால சுற்ற முடிஞ்சா சுத்திட்டு வாங்க. இல்ல சுத்த முடியாது, சின்ன கோவிலா இருக்குன்னா பிரச்சனை இல்லை, நீங்க வந்து முருகனை மட்டும் மனதார வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இந்த பூஜை முறையை முடிச்சிடலாம். நைட்டு வந்து நீங்க வந்து உணவு எடுத்துக்கலாம். மாலை 6 மணிக்கு மேலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவானது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மைல்டா இருக்கணும். கண்டிப்பா வந்து சாப்பாடு எடுத்துக்காதீங்க, அரிசி சாதம் எடுத்துக்காதீங்க. நீங்க ஏதாச்சும் வந்து டிஃபன், இட்லி, தோசை, இந்த மாதிரி வந்து இடியாப்பம், இந்த மாதிரி இதமான உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்துட்டு திடீர்னு நம்ம வந்து மீல்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் டிஃபன் மாதிரியான உணவுகளையும் எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமானது 3 விஷயம் தான். விடியற் காலையில் எழுந்து இந்த பூஜையை பண்ணணும், கந்த சஷ்டி கவசம் படிக்கணும், அன்றைய தினம் முழுவதும் முருகருடைய சிந்தனையிலேயே இருக்கணும், சாயங்காலம் வந்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணணும். முக்கியமாக வந்து சாப்பிடாமல் இருக்கணும். எந்த அளவுக்கு கடுமையாக இந்த கார்த்திகை விரதத்தை இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கூடிய விரைவிலேயே கிடைக்கும் அப்படிங்கறது நம்பிக்கையோட இந்த விரதத்தை செஞ்சு பலன் பெறுங்க.